வாஸ்துப்படி வீட்டில் குளியலறை எந்த திசையில் இருக்க வேண்டும், எந்த திசையில் இருந்தால் நல்லது கெட்டது அப்படிங்கிறதையும், நம்மளுடைய சில பிரச்சனைகளுக்கு இது கூட காரணம் அப்படிங்கிறத பற்றியும் முழு விளக்கத்தோடு உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வீடியோவை லைக் பண்ணிட்டு பார்க்குறவங்க நல்ல மனதுக்கு மிக்க நன்றிங்க. நம்ம வீட்டில் பூஜை அறை, சமையல் அறை, படுக்கை அறைன்னு எவ்வளவு முக்கியமோ அது போல தாங்க வாஸ்துப்படி இந்த குளியலறை அப்படிங்கிறது எங்கே அமையணும் அப்படிங்கிறத கவனிக்கணும். அதுபோல் வீட்டில் இந்த குளியலறை அப்படிங்கிறது வாஸ்து முறைப்படி சரியான இடத்துல வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஆமாங்க, குளியலறை அப்படிங்கிறது வடிவமைப்பதற்கான சில வாஸ்து விஷயங்கள்லாம் வந்து இருக்குங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது வீட்டோட வடமேற்கு இல்லைன்னா தென்கிழக்கு மூலையில் குளியலறை அமைந்திருக்க வேணுங்க. வடகிழக்கு மூலையில் குளியலறை கட்டுவதை தவிர்த்திடுங்க. ஏன்னா அது அசுபமாக கருதப்படுதுங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நுழைவு, குளியலறையோட நுழைவாயில் வந்து வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில் வந்து இருக்கணும். தெற்கு இல்லைன்னா தென்மேற்கு திசையில் நுழைவாயில் இருக்கிறத தவிர்த்துடுங்க. அதே மாதிரி அந்த நிறங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீலம், பச்சை இல்லைன்னா வெள்ளை, இந்த மாதிரி ஒளி நிழல்கள் போன்ற குளியலறையின் சுவர்களுக்கு ஒளி இனிமையான வண்ணங்களை தேர்வு செய்யுங்க. இருண்ட தடிமமான வண்ணங்களை வந்து பயன்படுத்துறத தவிர்த்துடுங்க. ஏன்னா அது கனமான உணர்வை வந்து நமக்கு உணர்த்தும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி குளியலறையில் பார்த்திங்கன்னா இயற்கையான ஒளி, புதிய காற்று நுழைவதற்கான சரியான காற்றோட்டத்தை வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜன்னல் இல்லைன்னா வெளியேற்ற மின்விசிறிகள் வந்து இருக்கணும். கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசையில் வந்து இது வந்து வைக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கழிப்பறை வந்து இருக்க பார்த்திங்களா, இந்த கழிப்பறை இயற்கை பயன்படுத்தும் நபர் வந்து வடக்கு இல்லைன்னா தெற்கு திசையை வந்து எதிர்நோக்கும் வகையில் இருக்கணும். அதை பயன்படுத்தும் போது அவங்க வந்து யூஸ் பண்ணுறவங்க கிழக்கு இல்லைன்னா மேற்கு நோக்கி பார்க்குற மாதிரி அந்த வகையில் வைக்கிறத வந்து தவிர்த்திடுங்க. அது ரொம்பவுமே முக்கியம். அதே மாதிரி குளியலறையில் வந்து இந்த அலமாரிகள் வந்து செட் பண்ணுவோம் இல்லைங்களா. இந்த குளியலறையில் பொருட்களை நல்லா ஒழுங்காக வந்து அடுக்கி வைக்கணும். கழிப்பறையில் பிற பொருட்களை வைக்க மேற்கு இல்லைன்னா தெற்கு திசையில் அலமாரியை வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி குளியலறையில் கண்ணாடி எங்கே வைக்கணும் அப்படின்னா குளியலறையில் வடக்கு இல்லைன்னா கிழக்கு சுவரில் இந்த கண்ணாடி பொருத்தணுங்க. தெற்கு இல்லைன்னா மேற்கு சுவர்களில் வந்து கண்ணாடி வைக்கிறத தவிர்த்துடுங்க. அதே மாதிரி வந்து அந்த தண்ணி வரக்கூடிய குழாய்கள் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து வடக்கு இல்லைன்னா வடகிழக்கு திசையில் குழாய்கள், மலை மற்றும் பிற நீர் சாதனங்களை வைக்கிறது நல்லது. தென்மேற்கு மூலையில் வைக்கிறத வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி அந்த வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் அந்த வடிகால் குழாய்ன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த வடிகால் அமைப்பு வந்து திறமையாக இருப்பதையும் குளியலறையில் கசிவுகள் இல்லை அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்திக்கோங்க. முறையான வடிகால் தண்ணீர் தேங்குவதை தடுக்குது. இது தூய்மை சுகாதாரத்தை பராமரிக்க அவசியமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய இடத்துல இந்த வடிகுழாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி அப்படியே தேங்கி நின்றுட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது. தண்ணி ஊற்றினா அது டக்குன்னு அந்த குழாய் வழியாக போய் வெளியில் போயிடணும். அந்த அழுக்கு நீர் உள்ளே தேங்கி நிற்கக்கூடாது. அதே மாதிரி வந்து இந்த குளியலறை இருக்குது பார்த்திங்களா, அந்த சிறிய உட்புற செடிகளை வந்து வச்சு காற்றை வந்து சுத்தப்படுத்துங்க. இயற்கையோட வாசனையை சேர்க்கலாம். இருந்தாலும் குளியலறையில் முள் செடி இல்லைன்னா வந்து பொன்சாய் மரங்களை வந்து வைக்கிறத தவிர்த்துடுங்க. அதெல்லாம் வைக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு அது வந்து இன்னும் நெகட்டிவ் தாட்ஸை வந்து அதிகப்படுத்துகிறதா வந்து இருக்கும். அதனால் அதை வந்து தவிர்த்துருங்க. அதே மாதிரி குளியலறையில் வந்து ஒரே ஒரு ஜன்னலாவது வந்து வைக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். இது மூலமாக வந்து எதிர்மறை ஆற்றல் வந்து வெளியேறிடும்.
ஜன்னல் வந்து கிழக்கு இல்லைன்னா வடக்கு இல்லைன்னா மேற்கு நோக்கி திறக்கப்படுற மாதிரி இருக்கணும். இல்லை இப்போ வந்து ஜன்னல்கள் இல்லாமல் ரொம்ப ஹைட்டாக என்ன பண்ணிடுறாங்க, சின்ன சின்ன அந்த கண்ணாடி இது மட்டும் காற்று ஓட்டமாக இருக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சில இடத்துல அந்த கண்ணாடி மட்டும் வந்து போட்டுருவாங்க, வெளியிலேருந்து வந்து உள்ளே பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா தெரியாது, உள்ளேருந்து வெளியில் பார்த்தா வந்து தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த கண்ணாடி. அந்த மாதிரியும் வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. அது வந்து நல்ல ஒரு வெளிச்சத்தை வந்து கொடுக்கும், ஆனால் காற்றோட்டத்தை வந்து கொடுக்காது. அதுக்கு நீங்கள் ஜன்னல் அந்த மாதிரி வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குளியல் அறையில் இருக்கக்கூடிய தண்ணி வாளி இல்லைன்னா தொட்டி, மோஸ்ட்லி வந்து இப்போல்லாம் வந்து தண்ணி வாளி தான் வச்சு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது எப்போதுமே வந்து குளியல் அறையில் நிறைஞ்சிருக்கணும். வாளி காலியாக இருந்துச்சுன்னா அதை கவிழ்த்து வைக்கணும். இது வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வ வளத்தையும் கொடுக்குங்க. நீங்கள் வந்து யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கனாலும் சரி, குளித்து முடிச்சுட்டு வரும்போது கூட ஒரு பக்கெட் ஃபுல்லாக நிறைய தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வந்துடுங்க. அதே மாதிரி உங்களுடைய குளியலறை வடிவமைக்கும் போது இல்லைனா புதுப்பிக்கும் போது இந்த வாஸ்து குறிப்புகளாக வந்து பின்பற்றது உங்கள் வீட்டில் இணக்கமான நேர்மறை ஆற்றல் ஓட்டத்தை உருவாக்க உதவும். இதனால் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் வந்து விலகி வீட்டில் சந்தோஷம் மட்டுமே நிலைக்கும் அப்படிங்கிறது வாஸ்து சாஸ்திரம். அதே மாதிரி நீங்கள் வந்து பாத்ரூமில் வந்து யூஸ் பண்ணுற அந்த வேஸ்டேஜ் போடுறதுக்கு அப்படின்னு வந்து ஒரு டஸ்ட்பின் யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லையா, நீங்கள் ஒரு கவர் மாட்டோம் ஒரு ஆணி மாட்டோம் அடித்து அந்த ஆணியில் அந்த கவரை மாட்டி அந்த வேஸ்டேஜ்லாம் அதுக்குள்ளே போட்டு நீங்கள் மொத்தமாக கொண்டு போய் வெளியில் போடலாம். நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுடைய செல்வ நிலையை, பணம் வந்து பெருக்கத்தை வரவு செலவை இதெல்லாம் கூட உங்களுடைய பாத்ரூமில் இருக்கக்கூடிய அந்த வாளி நிறைய தண்ணீர் வந்து அதை சொல்லும். இல்லை நான் வந்து தண்ணியெலாம் பிடிச்சி வைக்க மாட்டோம், தேவைப்படும்போது திரும்பி யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, அந்த பக்கெட்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சி தானே நம்ம யூஸ் பண்ணுவோம், அதை யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து ஊற்றிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து கவிழ்த்து வச்சுடுங்க. அந்த மாதிரி கவிழ்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதத்துலேயும் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தாங்க, ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பாத்ரூம் வந்து துணி அழுக்கு துணியை வந்து கண்ட இடத்துல அப்படியே தூக்கி போடுவாங்க. அப்படி போடாமல் அதுக்குன்னு ப்ராப்பராக ஒரு கூடை அழுக்கு கூடை இந்த மாதிரி வச்சு அதை யூஸ் பண்ணிக்கிங்க, ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி இந்த விஷயத்தை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருக்க வாழ்த்துக்கள் நண்பர்களே, நன்றி.